கற்பதிலும் சமூக நீதி வேண்டுமா என்று கூறுபவர்கள் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கல்வி சலுகையை அளிப்பதை பற்றி சிலர் கூப்பாடு போடுகிறார்கள். கல்வியிலுமா சலுகை அளிக்க வேண்டும் என்று இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோறு இல்லாதவனுக்கு சோறும், உடை இல்லாதவனுக்கு உடையும், வீடு இல்லாதவனுக்கு வீடும் கொடுப்பது எவ்வளவு நியாயமோ, அதைவிட கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடுப்பது நியாயமானது, தேவையானது. கற்ற கூட்டத்துக்கே கொடுக்க வேண்டும், படிக்காத கூட்டத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று கூறுவது என்ன நியாயம் என்று கேட்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். பசுவுக்கு மடம் கட்டி வைத்தான், படிக்க பள்ளிக்கூடம் கட்டவில்லை. பெரும் வணிகர்கள், பணக்காரர்கள் முன்பு தாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடவுள் கொடுத்தது என்று கோவில் கட்டி கொண்டிருந்தார்கள். நாம் போட்ட கூப்பாட்டுக்கு பிறகுதானே கல்வி நிறுவனங்களை அமைக்க தொடங்கினார்கள் என்று மேலும் சொல்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். முட்டாள்தனமாக கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர, பள்ளி இல்லாத, கல்விச்சாலை இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையே. இப்படி கல்விக்கு, எல்லோருக்குமான கல்விக்கு தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று எண்ணி பார்ப்போம். மனிதனை மனிதனாக்குவோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்தை பதிவிட்டு உதவுங்கள். உங்கள் நட்புக்கும் உறவுக்கும் இக்கருத்துக்களை பரவச் செய்யுங்கள், பயன்பெறுங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.